இந்த கிளாஸ் நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டம் மேக்ஸ் நம்பர் சிஸ்டத்துல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ்ல ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன ப்ராப்பர்ட்டி குட்டியான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போறோம் அது என்னன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஆல்ரெடி அடிஷன் வரும்போது அடிட்டிவ் ஐடென்டிட்டி பார்த்திருப்போம் 0 இஸ் कॉल्ड தி அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஐடென்டிட்டி அப்படினா என்னன்னு சொல்றா பாத்துங்க அந்த ஆபரேஷனுக்கு அந்த நம்பர் இன்வால்வ் பண்ணும்போது ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆக கூடாது அதே ஆன்சர் வரணும் ஆட் பண்ணா எனக்கு அதே ஆன்சர் திருப்பி வரணும் அப்ப ஏதோ நம்பரால ஆட் பண்ணா அதே ஆன்சர் வரணும் 0 ஓட என்ன நம்பர் ஆட் பண்ணா அதே ஆன்சர் தான் வரும் so 0 is called the additive identity at the same integer 1 multiplied with any integer leaves the integer unaltered right enna integer 1 வந்து ஒரு integer தான் அந்த integer எடுத்து மல்டிப்ளை பண்றோம் with any integer எந்த integer ஆனாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வரும் leaves the integer ஒரு integer ஆன்சர் வரும் அந்த integer என்னன்னா unaltered மாறாம இருக்கும் நாம எந்த integer எடுத்து மல்டிப்ளை பண்ணுமோ அதே integer மாறாம அப்படியே இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு தான் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஃபார் எனி இன்டிஜர் ஏ ஏங்கற ஏதாவது ஒரு இன்டிஜர் எடுத்துக்கலாம் அப்படினா 1 a ஈக்குவல் டு a a 1 ஈக்குவல் டு a அதாவது டேபிள்ஸ் நாம படிச்சிருப்போம் 1 1 is 1 1 2 is 2 1 3 is 3 டேபிளோட ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே காமனா இருக்கும் 177 188 112 is 12 120 is 20 இதெல்லாம் ஈஸியா இருக்கும் ஏனா 1 நாள் மட்டும் சேஞ்ச் ஆகாது இதே இப்படி இருந்தாலும் உங்களுக்கு 31 is 3 71 is 7 ஓகே -16 into 1 equal to -16 250 into 1 equal to 250 0 into 1 equal to 0 is also a integer அதனால மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஆன்சரே வரும் சோ 0 into 1 equal to 0 0 into any number the answer will be 0 அது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா சோ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டினா அந்த நம்பரை எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் மாறாம இருக்கணும் அதே ஆன்சர் வரணும் அப்படினா அது எந்த இது 1 மட்டும் தான் இருக்கும் சோ 1 இஸ் कॉल्ड தி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மார்க் 0 இஸ் कॉल्ड தி அடிட்டிவ் ஐடென்டிட்டி அண்ட் 1 இஸ் कॉल्ड தி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க அண்ட் நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்க फ्रेंड्सக்கு தேவனா அவங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல நாம அடுத்த ப்ராப்பர்ட்டி பாப்போம் थैंक यू फॉर वाचिंग